வணக்கம் மகளே, இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஏலியன் பேஸ்டு மூவியை தான் பார்க்க போறோம். எதிர்காலத்துல நம்ம உலகத்தையே சில ஏலியன்ஸ் அழிக்க அதை எதிர்த்து போராட முடியாம கடந்த காலத்துக்கு வந்து ஆளுங்களை கூட்டிட்டு போய் ஃபைட் பண்றாங்க. அதுல ஒரு ஆளா நம்ம ஹீரோ இருக்காரு. சோ கடைசியில இந்த வார்ல நம்ம உலகத்தை காப்பாத்துனாங்களா, என்னெல்லாம் ஆச்சுன்னு வாங்க பாக்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அவர் வானத்திலேருந்து கீழே விழுகிற மாதிரி காட்டுறாங்க. கூடவே நிறைய பேரும் விழுகிறாங்க. அதுல பாதி பேரு பில்டிங் மேலன்னு விழுந்து செத்து போறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் பேர்லாம் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தப்பிக்கிறாங்க. ஹீரோ எழுந்திருச்சு கன்னை லோட் பண்ணிட்டு பாக்குறாரு. அதோட 28 வருஷம் முன்னோக்கி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மிலிட்டரியில இருந்திருக்காரு, ஆனா அவரு இப்போ ஒரு சயின்ஸ் ப்ரொஃபஸரா இருக்காரு. இப்ப அவர் ஒரு ட்ரீம் ஜாபுக்காக இன்டர்வியூக்கு அவரோட டீடைல்ஸ் மொபைல்லே கொடுத்துட்டு இருக்காரு. அவரு வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் போல உள்ள வந்து பொண்ணை கூப்பிடுறாரு, மியூரி நீ எங்க இருக்கன்னு. பொண்ணு வந்து பேகை வாங்கிட்டு போறா, இவ பேரு தான் மியூரி. அப்ப நம்ம ஹீரோனே வராங்க, ஒய்ஃப்ல எனக்கு இன்டர்வியூ இருக்கு, சோ நான் அட்டன் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல ஒய்ஃப் ஒரு காடை காமிச்சு உங்க அப்பா அனுப்புனதுன்னு சொல்ல வாங்கிட்டு உடனே அதை குப்பை தொட்டியில போட்டுறாரு. இதுலயே தெரியுது நம்ம ஹீரோக்கும் அவரு அப்பாவுக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. அதோட வெளிய இன்டர்வியூல உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்க, அவரும் நான் மிலிட்டரியில ரெண்டு பெரிய மிஷின்ல இருந்திருக்கேன், இப்போ ஒரு ஹை ஸ்கூல்ல ப்ரொஃபஸராகவும் இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா அவங்க இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு பிரைவசி செக்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. சாரி, நாங்க வேற ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த ஜாப் நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் ஜாபா இருந்துச்சு, ஆனா அது இப்ப இல்லன்னு தெரிஞ்சதும் கோபத்துல பக்கத்துல குப்பை தொட்டியெல்லாம் போட்டு உடைக்கிறாரு. அவ்வளவு கோபம், அந்த வருத்தத்தோடய உள்ள போய் பொண்ணு கூட உட்காராரு, மேட்ச பாத்துட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் பொண்ணுட்ட, இதோ இந்த கேம்ல உள்ளவங்களா ரொம்ப திறமசாலியா உள்ளவங்கன்னு சொல்ல, மியூரி நானும் திறமசாலி தான்ப்பா உங்கள மாதிரியேன்னு சொல்றான். இங்க அப்பா சோகமா இருக்க அப்பாவுக்கு மியூரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இங்க டிவியில கோல் போறதாக வேகமா ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த டிவி ஃபுல்லா போய் ஸ்டக் ஆகுது. அதோட இங்க ஸ்டேடியத்துல காட்டுறாங்க, யாரும் நிறைய பேரு முத்து முத்து ஆம்பளை பொண்ணு வராங்க. அதுல ஒரு லேடி மட்டும் வந்து நாங்க தான் நீங்க உங்க பசங்க இல்ல பேர பசங்களா இருக்கலாம்னு சொல்றா. நாங்க 30 வருஷம் பின்னோக்கி எதிர்காலத்துக்கு வந்திருக்கோம், இன்னும் 11 மாசத்துல இந்த உலகத்தையே அழிக்க போறாங்க, அது நடக்காம இருக்க நீங்க எங்களுக்கு தேவைன்னு சொல்றா. இங்க எல்லாரும் அதிர்ச்சியில பயந்து போயிருக்காங்க. அதோட நீங்க தான் எங்களோட கடைசி நம்பிக்கைன்னு சொல்ல டைட்டில போடுறாங்க, த டுமாரோ வார். அதோட 12 மாசம் கழிச்சு நிறைய சோல்ஜர்ஸ் ஃபியூச்சருக்கு அனுப்புறாங்க, ஆனா அதுல சில பேர் மட்டும் தான் உயிரோட வராங்க. இப்ப மிலிட்டரியில உள்ள ஆளுங்க பத்தாம பொதுமக்கள் எல்லாரையும் வாரத்துக்கு ஒரு தடவை அனுப்புறாங்க, ஆனா திரும்ப கொஞ்சம் பேர் தான் உயிரோட வராங்க. அவங்களும் கால் இல்லாம கை இல்லாம தான் வராங்க. அதனால பெரிய பெரிய போராட்டம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நியூஸ்ல ஓடிட்டு இருக்க இங்க ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. அதோட ஸ்கூலுக்கு போய் லெசன் எடுக்க அங்க உள்ள பசங்க எல்லாம் யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம உட்காந்துருக்காங்க. அதோட நம்ம ஹீரோவும் உங்களுக்கு எதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சொல்லுங்க பேசலாம்னு சொல்ல, அப்ப ஒரு பையன் மட்டும் கையை தூக்குறான். அவன் பேரு தான் மார்ட்டின். அவன் எப்ப பார்த்தாலும் இந்த எரிமலைகளை பத்தியே பேசிட்டு இருப்பான். அதனால அவன் சொல்றதை கண்டுக்காம வேற யாரும் எதை பத்தியும் பேச இஷ்டம் இல்லையான்னு கேட்க, ஒரு பொண்ணு மட்டும் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்ம எல்லாம் சாக போறோம், அப்புறம் எதுக்கு இந்த கிளாஸ் சயின்ஸ் பிசிக்ஸ்லான்னு கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ, சயின்ஸ் ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்சா நம்ம நம்மளை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஃபியூச்சருக்கு போற அலர்ட் வருது. நம்ம ஹீரோவும் அங்க போக ஃபியூச்சருக்கு போறதுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல ஒரு மிஷின கையில வைக்க அது மூலியமா நம்ம ஹீரோ பத்தி எல்லாமே தெரியுது. அதுல நம்ம ஹீரோ இன்னும் 7 வருஷத்துல இறந்துருவாருன்னு சொல்றாங்க. அந்த மிஷின் ஆன் பண்ண உடனே கையில ஏதோ டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணுது, அதை யூஸ் பண்ணி தான் ஃபியூச்சர்ல நடக்கிற வாருக்கு போக முடியும்னு சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோயினி வாருக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவ ஒரு சைக்காலஜி டாக்டர் போல ஒர்க் பண்ணறா. இங்க ஹீரோயினி நம்ம ஹீரோட்ட, நீ அந்த வாருக்கு எல்லாம் போக வேணாம், அங்க போன யாருமே உயிரோட இல்ல, அதனால போக வேணாம்னு சொல்றா. அப்ப அந்த மிஷினை யாராலையும் கழட்ட முடியாதுன்னு சொல்ல ஹீரோயினி ஒரு ஆளாட்டி முடியும்னு சொல்லறா. அதோட ஹீரோ ஒரு ஆளை பார்க்க வந்திருக்காரு, பார்த்தா அவர் வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா தான். அவருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ சண்டை போல. அவரும் அந்த மிஷினை கழட்ட ட்ரை பண்றப்ப எக்கன அவர் கையில வச்சிருந்த சரக்கை ஹீரோ மேல ஊத்தி ஹீரோ எதுவும் கேமரா வச்சிருக்கான்னு செக் பண்றாரு. அதோட ஹீரோ கடுப்பாகி, நீங்க இன்னும் திருந்தவே இல்லையா, உங்களை மாட்டி விட்டு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு சண்டை போராடி ஹீரோ அங்கேன்னு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து நான் போய்தான் ஆகணுமா, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்காரு. மியூரியை பார்க்க போறாரு, மியூரிட்ட போய் நான் ஒரு வாரத்துக்கு ட்ரிப்பு போறேன் சீக்கிரமா வந்துடுவேன்னு சொல்ல பொண்ணுக்கு புரிஞ்சிடுது, அப்பா வாருக்கு தான் போறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க எக்கச்சக்க மக்கள்னு எல்லா நாள்லன்னு வந்திருக்காங்க. அங்க ஒரு குண்டு பையன் இருக்கான், அவன் பேரு தான் சார்லி. அவன் நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கிறப்ப பின்னால ஒருத்தன், உங்க அறிமுகத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க இப்ப கவனிங்கன்னு சொல்றான். அவன் பேரு தான் டொரைன். இவன் ஏற்கனவே 2 வாட்டி ஃபியூச்சருக்கு போய் ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கான். இதை பத்திலாம் சார்லி ஹீரோட்ட பேசிட்டு இருக்கான். இங்க அந்த வாரை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த காலத்துலயும் எதிர்காலத்துக்கு போறத அவங்க வந்து ஜம்ப்னு வந்து மென்ஷன் பண்றாங்க. அதோட அவங்க எல்லாமே ட்ரைனிங் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க, திடீர்னு ஃபியூச்சர்ல ஏலியன் அட்டாக் நடக்குதுன்னு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போறவங்கள ட்ரைனிங்கே கொடுக்காம உடனே அனுப்ப போறாங்க. அதோட எல்லாம் ஜம்ப் பண்ண ரெடியா இருக்க மிஷின் ஆன் பண்ண எல்லாமே ஃபியூச்சருக்கு ஜம்ப் பண்றாங்க. அதே நேரம் ஃபியூச்சருக்கு போற கோஆர்டினேட்ல ஏதோ தப்பு நடக்குது, அதனால ஃபியூச்சருக்கு வந்த எல்லாரும் கரெக்டா லேண்ட் ஆகாம எல்லா பில்டிங்ல விழுந்து செத்து போறாங்க. சில பேர் மட்டும் ஸ்விம்மிங் பூல் அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல விழுந்தவங்க மட்டும் உயிர் தப்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல இருந்து கன்னை லோட் பண்ணிட்டு நகரத்தை பாக்குறாரு. அப்பதான் காட்டுறாங்க அந்த நகரமே அழிஞ்சு போயிருக்கு. அப்பதான் ஒரு லேடி ரேடியோல கான்டாக்ட் பண்றாங்க.
அவங்க ஒரு கமாண்டர். அவங்க நம்ம ஹீரோ ஆல்ரெடி மிலிட்டரி இருக்கிறதுனால நம்ம ஹீரோவை டீம் லீடரா ஹெல்ப் பண்றாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் மிஷன் கொடுக்குறாங்க. ஒரு மேப் அனுப்பிட்டு அதுல உள்ள ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல எங்க கடைசி ரிசர்ச் டீம் இருக்காங்க, அவங்கள ஒயிட் ஸ்பைக் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, அவங்கள நீங்க தான் போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. நம்ம ஹீரோவும் டீமும் அங்க கிளம்பி போறாங்க. அங்க டொரைனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஹெல்ப் கேக்குறாரு. சரின்னு எல்லாருமே சேர்ந்து போறாங்க, எல்லாமே பில்டிங் உள்ளாக போறாங்க. அப்ப அங்க செவுத்துல எங்க பார்த்தாலும் ஏதோ ஒன்னு குத்திக்கிட்டு இருக்கு. இங்க ஒரு ரூம்ல ஏலியன் ஒண்ணு செத்து கிடக்குது. அங்க போய் டொரைன் அதோட நகத்தை கட் பண்ணி வச்சுக்கிறான். அப்பதான் எல்லாம் பாக்குறாங்க, அங்க ஒரு இடத்துல மட்டும் ரிசர்ச் டீம் அப்படியே கொத்தா செத்து போய் தொங்கிட்டு எடுக்கிறாங்க. அதோட அந்த லேப் உள்ளாக போய் அவங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் ஃபார்முலாவையும் எடுத்துட்டு வர சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அதே நேரம் அந்த இடத்துல பாம்பு போற விட எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அதோட எல்லா ஃபார்முலாவையும் அவங்க எடுத்துட்டு ஒரு படி வழியா வெளியே வராங்க. அப்போ ஒரு குண்டை மட்டும் மேல பொறுமையா பாக்குறான். பார்த்தா ஏதோ ஒரு வால் மாதிரி தெரியுது. எல்லாம் பொறுமையா பாக்குறாங்க. பார்த்தா அது வந்து ஒயிட் ஸ்பைக்ஸ். பார்க்கவே ரொம்ப அருவறுப்பா இருக்குது. எதையோ விட்டு டக்கு டக்குன்னு அடிக்குது. எல்லாம் வேகமா சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏலியனும் விடாம சரவரையே எல்லாருமே தாக்குது. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சுடுறாங்க. சார்லி மட்டும் டக்குன்னு மாட்டிக்கிறான். அவன் பயத்துல சுட்டுட்டு வெளியே வந்துடுறான். எல்லாம் வெளியே போறப்ப டக்குன்னு ஒண்ணு மட்டும் ஒரு ஆளை இழுத்துட்டு போயிடுது. இன்னொன்னு வேற அதை ஹீரோ பயங்கரமா சுட புல்லட் தீந்து போக பக்கத்துல உள்ள கோடாலிய வச்சு மண்டையிலே போட அப்பயும் அது சாகல. அப்ப நம்ம டொரைன் வந்து மண்டையிலயும் சுட்டு கொண்டுடுறான். கழுத்துல இல்ல அதோட வயிற்றுல சுட்டா மட்டும்தான் அது சாகுன்னு சொல்றான். எல்லாம் எப்படியோ வெளியே வந்துடுறாங்க. அவங்களை காப்பாத்த ஒரு ஆர்மி வண்டி வர வருது. எல்லாம் தப்பிச்சுடுறான் சாமின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட டக்குன்னு நிறைய ஏலியன் வந்து அந்த வண்டியே அடிச்சு நொறுக்குது. முன்னாடி பின்னாடினு எல்லா பக்கமும் அவங்கள சுத்தி வரைக்குது. உடனே எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாங்க. எல்லாம் எப்படியோ தப்பிச்சு போக இங்க பாம்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பிரிட்ஜில போறப்ப ஒருத்த மட்டும் கீழே வந்துடுறான். அவனை காப்பாத்த போறப்ப ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுடுது. அந்த ரெண்டு பேரும் மட்டும் அங்கேயே இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. அதோட அந்த இடத்த பாம்பு போட்டு அப்படியே நாசமாக்குறாங்க. அதோட அடுத்த நாள் அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. அதே இடத்துல தான் சார்லியும் இருக்கான். வெளியே பார்த்தா ஒரு பெரிய படையே இருக்கு. இன்னும் எல்லாம் ஃபியூச்சர்ல தான் இருக்காங்க. இங்க டொரைன் உட்கார்ந்து இருக்கான். போன ஃபைட்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அங்க டொரைன் அவன் இன்னும் 6 மாசத்துல செத்துருவானும் அவனுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்றான். சார்லியும் டொரைனும் திரும்ப வேற ஒரு மிஷினுக்கு அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவை இன்னொரு தனி மிஷினுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த கமாண்டரை மீட் பண்றாங்க. அப்ப அங்க ஒரு சோல்ஜர் வந்து கமாண்டரை கர்னல் ஃபாரஸ்ட்னு கூப்பிடுறான். அப்ப நம்ம ஹீரோ சல்யூட் அடிச்சு நானும் ஃபாரஸ்டரா தான் இருந்தேன்னு சொல்றான். நீங்க எந்த இடத்தை சேர்ந்த ஃபாரஸ்டர்னு கேட்க அவளும் நான் உங்க குடும்பத்தை சேர்ந்த ஃபாரஸ்ட் தான் சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது இது வேற யாரும் இல்ல, இது நம்ம ஹீரோவோட பொண்ணு மியூரி தான். ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு போறாங்க. அப்பதான் மியூரி படிச்ச படிப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அதோட இன்னும் கொஞ்சம் வாரத்துல இந்த உலகமே அழிய போகுது. அதோட நான் இங்க அப்பாவோட பாஸ்க்காக உங்களை நான் கூப்பிடல, ஒரு காரணத்துக்காக தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்றான். அதோட மியூரி நம்ம ஹீரோவோட இடத்துக்கு கூட்டு போயிட்டு உனக்கு காமிக்கிறான். அவங்கள்ட்ட உள்ள ஒரு டாக்ஸினை வச்சு மேல் ஸ்பைக் எல்லாத்தையும் கொல்ல முடியுது. ஆனா இந்த ஃபீமேல கொல்ல முடியல. அதை கொண்டுட்டா இன்னும் நிறைய ஒயிட் ஸ்பைக்கோட இனப்பெருக்கத்தை ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஈஸியா நம்ம எல்லா ஸ்பைக்கையும் கொண்டுலாம்னு சொல்றான். சோ இப்ப அந்த ஃபீமேல் ஸ்பைக்கை பிடிக்கணும். அதுக்காக எல்லாம் கிளம்பி போறாங்க. போறப்பே மியூரி அப்பாட்ட சொல்லிட்டு போறான். அது ஃபர்ஸ்ட் ரஷ்யால தான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு 3 வருஷத்துலேயே ரொம்ப சீக்கிரமா அது இனப்பெருக்க செய்ய ஆரம்பிச்சு ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ நான் இன்னும் 7 வருஷத்துல செத்துருவேன்னு சொன்னாங்க, நான் எப்படி இறந்து போவோம்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லதுதான் சொல்லிடுறா. அதோட அந்த ஃபீமேலோட இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த இடத்துலேயே அதை வெளியே வர வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது ரொம்ப பலமா உள்ளதுனால வெளியே வர வைக்கவே முடியல. ஒரு வழியா அது வெளியே வர வந்த வேகத்துல எல்லாரையும் அடிச்சு கொள்ளுது. உடனே மியூரி உள்ளாக இறங்குறான். அது தப்பிச்சு வேற பக்கம் போக அதே பக்கம் ஃபயரை விட திரும்ப அது இங்கேயே வந்துடுது. அதே நேரம் மியூரி அதை சுட அது இன்னும் கோபமாகி வேகமா தாக்க ஆரம்பிக்குது. மேல பார்த்தா ஒயிட் ஸ்பைக்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. கொத்து கொத்தா வர ஹீரோ கீழே இறங்கி அதெல்லாம் சுட்டு கொண்டு உள்ள இறங்குறான். அதோட அது அந்த கும்பை வச்சு மியூரி அட்டாக் பண்ண போக ஹீரோ தடுத்து அதை எப்படியோ பிடிச்சிடுறாரு. ஒரு வழியா அதை எல்லாமே கூண்டுக்குள்ள பிடிச்சி போட்டுடுறாங்க. மேல ஹெலிகாப்டர் வழியா தூக்கிட்டு போறப்ப அந்த ஒயிட் ஸ்பைக் எல்லாமே அதை பறந்து காப்பாத்த ட்ரை பண்ணுது. எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. இங்க கொத்து கொத்தா ஒயிட் ஸ்பைக்ஸ் வர எல்லாத்தையும் சுட்டு அங்கேயும் தப்பிச்சு வராங்க. ஹீரோவும் மியூரியும் ஒரு பீச் சைடு வந்துடுறாங்க. அங்க வந்துதான் மியூரி எல்லாத்தையுமே சொல்றான், நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்களும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, நான் உங்களை ரொம்ப நம்பினேன் ஆனா நீங்க போயிட்டீங்கன்னு சொல்றான். திடீர்னு எங்களுக்கு ஒரு கால் வருது, நீங்க போன கார் ஆக்சிடென்ட் ஆகி நாங்க எல்லாம் பார்க்க வந்தோம், நீங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருந்தேன், நீங்க என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அன்னைக்குதான் நீங்க இறந்து போனீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அதோட அவங்கள கூட்டிட்டு போக ஹெலிகாப்டர் வர ரெண்டு பேரும் மிலிட்ரி பேஸ்க்கு வராங்க. அந்த ஃபீமேல் ஸ்பைக்ல கட்டி போட்டு மயக்க மருந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து அதை அழிக்க டாக்ஸினை கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். மியூரியும் நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, எதுவுமே 100% செட் ஆகல. நாளைக்குதான் ஹீரோ கடந்த காலத்துக்கு ஜம்ப் பண்ண போற நாள் வருது. அதோட நம்ம ஹீரோ தூங்க போக அப்படியே மறுநாள் ஆகுது. மியூரி இன்னும் டாக்ஸினை ரெடி பண்ணிட்டே இருக்கா. அப்பதான் ஒண்ணு சொல்றான், நான் இந்த டாக்ஸினை ரெடி பண்ணிட்டா நீங்க அதை உங்க காலத்துக்கு எடுத்துட்டு போய் அந்த டாக்ஸினை நிறைய கண்டுபிடிங்க, அந்த ஏலியன்ஸ் வந்த உடனே அதுங்களை இதை வச்சு ஈஸியா அழிச்சிடுங்கன்னு சொல்றான். பட் ஹீரோ நான் டாக்ஸினை எடுத்துட்டு போயிட்டு உன்னை எப்படி விட்டுட்டு போவோம்னு சொல்றாரு. கடைசியில ஒத்துக்க வச்சிடறா. ஹீரோ ஒத்துக்க
பாத்துக்கிறாரு. இங்க டாக்ஸினும் 100% செட் ஆகிட்டு அதே நேரம் நிறைய ஒயிட் ஸ்பைக்ஸ் உள்ள வந்துடுறாங்க. எல்லா ஸ்பைக்ஸும் அந்த இடத்தையே பயங்கரமா அடிச்சு நொறுக்குது. எல்லாம் ரொம்ப பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் யூரியும் டாக்ஸின் எடுத்துட்டு வெளியே வராங்க. ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ண டாப்பருக்கு வராங்க. இங்க ஒயிட் ஸ்பைக்ஸ் எல்லாமே ஃபீமேல ரிலீஸ் பண்ணிடுது. அந்த ஃபீமேல் ஸ்பைக்கும் ஸ்பெல் பண்ணி மியூரிய கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுது. எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வராங்க. ஆனா அவங்கள அந்த ஏலியன்ஸ் எல்லாமே ரவுண்ட் அப் பண்ணிடுது. வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல மியூரி வயிற்றுலயே அந்த கொம்பால தாக்கிடுது. மியூரியால நடக்க கூட முடியாம ஒரு இடத்துல உட்காந்துடுறா. இங்க அந்த இடத்தையே அந்த ஏலியன்ஸ் ஃபுல்லா அழிச்சிடுது. மியூரியும் சாக போற நேரத்துல அப்பாட்ட சாரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே ஐ மிஸ் யூ டேட்னு சொல்றா. டாக்ஸினை கொடுத்து உலகத்தை பாத்துக்கோங்கப்பான்னு சொல்றா. அப்ப அந்த ஃபீமேல் ஸ்பைக் வர டக்குன்னு அந்த இடமே இடிஞ்சி மியூரியும் கீழே விழுகுறா. அதே நேரம் ஹீரோவும் கீழே அவளை காப்பாற்ற விழுகிறப்ப ஜம்ப் பண்ற டைம் முடிய எல்லாருமே இந்த கடந்த காலத்துக்கு வந்துடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் ஓடுது. அப்ப அங்க உள்ள கமாண்டர்ட்ட அந்த டாக்ஸினை கொடுத்து இந்த டாக்ஸினை நிறைய அளவுக்கு ரெடி பண்ணுங்க, அது நம்ம திரும்ப அவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்றோம். ஆனா அவங்க அங்க உள்ள எல்லாமே வளைஞ்சு போயிட்டு அங்க உள்ள ஜம்ப் லிங்க் ஆஃப்லைன் போயிட்டு இனிமே யாராலையும் அங்க போகவும் முடியாது, அங்க இன்னும் வரவும் முடியாதுன்னு சொல்றான். ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இங்கதான் சார்லி சார்லியும் செக் பண்றான். அதை ரிசர்ச் பண்ணதுல அதோட நெயில்ஸ் நிறைய எரிமலையோட சாம்பல் இருக்கிறது தெரியுது. அது ரஷ்யால உள்ள சாம்பலே கிடையாது, இது சைனா இல்ல கொரியால உள்ள எரிமலையோட சாம்பல்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவோ டவுட், சைனால உள்ள சாம்பல் ரஷ்யால உள்ள ஏலியன் நெயில எப்படி வந்திருக்கும்னு கேட்க, இது யாராச்சும் எக்ஸ்பர்ட்ட கேட்டா மட்டும்தான் தெரியும்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு ஆள் ஞாபகம் வருது. அதாங்க ஸ்கூல் பையன் மார்ட்டின். இந்த எரிமலை ரிசர்ச் எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆச்சு, அவனை போய் பாக்குறாங்க. அவன்கிட்ட கேட்டதுக்கு மார்ட்டின், 1946 AD சைனாக்கும் கொரியாக்கும் இடையில ஒரு எரிமலை வெடிச்சுது, அதோட சாம்பல் பாதி பூமியில இன்னும் ஐஸ் கட்டிக்குள்ள புதஞ்சி இருக்குன்னு சொல்றான். அவன்ட ரஷ்யால எங்க அந்த சாம்பல் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க, லேப்டாப்ல சர்ச் பண்ணி ரஷ்யால ஒரு பனிப்பாறையில 400 மீட்டர் ஆழத்துல இன்னும் அந்த சாம்பல் இருக்குன்னு சொல்றான். அப்பதான் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஏலியன்ஸ் எல்லாம் அந்த மலையோட அடியில தான் இன்னும் இருக்குதுங்க, பனிப்பாறையெல்லாம் உருங்கினதுனால அதுங்க வெளியே வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பிரசிடென்ட போய் சொன்னா அவரும் எனக்கு ஆதாரம் இல்லாம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதோட இவங்களே யாருக்கும் தெரியாம போலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா அங்க போகணும்னா ஒரு ஃபிளைட் வேணும், இல்லீகலா டிராவல் பண்ண ஒரு பைலட் வேணும். அப்பதான் நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. அவரு ஆல்ரெடி மிலிட்டரியா உள்ளவரு தான். அதோட அவர் ஹெல்ப்போட எல்லாருமே ரஷ்யாவுக்கு கிளம்புறாங்க. கூட ஃபியூச்சர் அவங்க யாருமே ஒர்க் ஸ்பைக் இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் இங்க லேண்ட் பண்ணல, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால இங்க கிராஷ் ஆகுன மாதிரி தான் தெரியுது. ஒரு ரூம் உள்ள போறாங்க, பார்த்தா அங்க அதான் ஒயிட் ஸ்பைக் எல்லாம் ஒரு ஷெல் அதாவது கூண்டு போல உள்ளாக இருக்குது. சோ உடனே அதை எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸினை எடுத்து இன்ஜெக்ட் பண்றாங்க. எல்லாமே உடனே உருகி செத்து போகுது. அதுங்க விடுற சத்தத்துல இந்த பக்கம் உள்ள ஒயிட் ஸ்பைக் எல்லாமே முடிச்சிடுது. அதுக்கு டாக்ஸின் கொடுக்க போறதுக்குள்ள டக்குன்னு எல்லாமே உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடுது. எல்லாமே தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுது. ஆனா அவங்களாட்டி எதுவுமே தடுக்க முடியல. நம்ம டொரைன் ஹீரோவை நீ வெளியே தப்பிச்சு போயிருன்னு சொல்லிடுறான். ஹீரோவும் வெளியே வர வெளியே அப்பா வந்து அந்த ஏலியன் எல்லாத்தையும் சுட்டு இருக்காரு. சார்லிக்கு கன்னை லோட் பண்ண கூட தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த அறுக்கிற மிஷினை வச்சு அந்த ஏலியனை துண்டு துண்டா வெட்டிடுறான். அதுல ஃபீமேல் மட்டும் தப்பிச்சு வெளியே போயிடுது. ஸ்பேஸ்ல இன்னும் நிறைய ஸ்பைஸ் இருக்கு. வேற வழி இல்லாம பாம செட் பண்ணி வெடிக்க வச்சிடறாங்க. இங்க ஹீரோ அப்பா சார்லி மட்டும் தப்பிச்சிடறாங்க. இப்ப மிச்சம் உள்ளது ஃபீமேல் மட்டும் தான். அதை கொல்ல ரெடி ஆகுறாங்க. ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. அப்ப ஃபீமேல் அப்பாவை அட்டாக் பண்ண பாக்குது. பார்த்தா அது வெறும் பொம்மை தான். அப்பா வேற ஒரு இடத்துல என்ன அதை சுட அது சாகாம அது வேகமா நம்ம ஹீரோட அப்பாவை தாக்க வருது. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சுட பின்னாடி உள்ள பள்ளத்துல விழுகுது. அது வயிற்றுல இன்னும் ஸ்பைக்கோட கரு இருக்கிறதுனால அதை நம்ம கண்டிப்பா கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு அதை தேடிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அது மறைஞ்சு வந்து அட்டாக் பண்ண அதோட வாயிலேயே கத்திய வச்சு குத்த அப்பா கோடாலேயே கண்ணிலேயே வச்சு குத்துறாரு. அது உடனே வலி தாங்காம துடிச்சிட்டு இருக்கப்ப டக்குன்னு டாக்ஸினா அதோட கையில இன்ஜெக்ட் பண்ண அதோட கை கொஞ்சம் கொஞ்சமா அழுக அந்த ஏலியன் புத்திசாலித்தனமா அதோட கையை
வச்சு துண்டாக்கிடுது. அதோட ஒரு வழி இல்லாம பின்னாடி உள்ள பள்ளத்துல அதை தள்ளி கொல்ல பார்க்க அப்ப நம்ம ஹீரோட அப்பா டக்குன்னு கையை கிழிச்சு நான் இங்கேதான் இருக்கேன்னு காட்ட, அது ஸ்மெல் பண்ணி அவரை கொல்ல வரப்ப நம்ம ஹீரோ வேகமா வந்து கத்தியால சதக் சதக்குன்னு குத்திட்டு அது வாயிலே பேலன்ஸ் உள்ள டாக்ஸினை இன்ஜெக்ட் பண்ணிடுறான். அதோட அது கொஞ்சம் கொஞ்சமா உருகி அந்த மலையில கீழே விழுந்து பாறையில விழுந்து நசுங்கி அப்படியே செத்து போயிருது. அதோட இங்க நியூஸ்ல பிரசிடென்ட் தான் இது எல்லாமே செஞ்சது போல சீன் போட்டு இருக்காரு. இங்க ஹீரோ வீட்டுக்கு வர கூடையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்து உன்னோட தாத்தாவும் வராருன்னு மீனிட்ட காமிக்க எல்லாமே ஒன்னா ஹாப்பியா இருக்காங்க. இதோட அந்த படம் இங்க முடியுது மக்களே.